Today we discuss about big data. What is big data? It's a huge volume of data that cannot be stored and processed using traditional database approach within given time frame. This is called big data. அதாவது big data என்னன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இப்ப உள்ள ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண முடியலன்னா அது பிக் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இட் கேனாட் பி டிஃபைன்ட் பை இட் சைஸ். இதை வந்து ஒரு சைஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் இப்ப ஒரு சிஸ்டம்ல ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியல, ஸ்டோர் பண்ண முடியலன்னா அந்த சிஸ்டம்க்கு அது பிக் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ண முடியாதுன்னா தட் டேட்டா இஸ் பிக் டேட்டா ஃபார் அ ஜிமெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபேஸ்புக் நியர்லி 100 TB ஆஃப் டேட்டா ஜெனரேட்டர் பெர் டே. ஃபேஸ்புக்ல 100 TB ஆஃப் டேட்டா ஜெனரேட்டர் பெர் டே. ட்விட்டர்ல தே ட்வீட் 4 மில்லியன் ட்வீட்ஸ் பெர் டே. யூடியூப்ல 48 hours ஆஃப் வீடியோ இன் அ மினிட். இது இது இவ்வளவு டேட்டா ஒவ்வொருதுலயும் வந்து ஜெனரேட் ஆகுது. அப்ப இந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி ப்ராசஸ் பண்றது, இதுக்கான டெக்னாலஜிஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்றோம், பிக் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா, அதாவது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா அது பிக் டேட்டா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து 5 V's சொல்றாங்க. என்னென்ன? வால்யூம், வெரைட்டி, வெலோசிட்டி, வெராசிட்டி அண்ட் வேல்யூ. அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வால்யூம். வால்யூம்னா பிக் டேட்டா எப்பவுமே என்ன இருக்குன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்தா அது ஹியூஜ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஆர் ஜெனரேட்டட் எவரி மினிட் அப்படி இருந்தது, ஒரு இல்ல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல நிறைய டேட்டா ஜெனரேட் ஆகுதுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஹியூஜ் வால்யூம். அது வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. அண்ட் ஆல்சோ சோ மெனி அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் ஆர்கியூட் ஆல்ரெடி டு ப்ராசஸ். நிறைய டேட்டா முன்னாடியே ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கியூல இருக்கு, அதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணுது. அப்ப இது ஒரு 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 கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம், 90% ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் டேட்டா ஆர் ஜெனரேட்டட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ். இப்ப உள்ள எக்ஸிஸ்டிங் டேட்டா 90% டேட்டா என்ன இருக்குன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஜெனரேட் பண்ண டேட்டா. அப்போ ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வால்யூம். இப்ப ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் என்ன, வெரைட்டி. வெரைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப டேட்டாஸ் வந்து பிக் டேட்டால வந்து ஒன் டைப் ஆஃப் வெரைட்டி இல்ல, மல்டி டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம்னா அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா டேபிளர் காலம் ஃபார்ம்ல இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அதை ப்ராசஸ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனா பிக் டேட்டால உள்ள டேட்டாஸ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும் லைக் அவர் டேட்டாபேஸ், செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும் லைக் XML அண்ட் JSON ஆர் சம் லாக்ஸ் ஃபைல்ஸ் மாதிரி செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவும் இருக்கும். அது வந்து சம் வாட் ஈஸி கம்பேர்ட் டு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. மூணாவது மெயின், இந்த 90% ஆஃப் த டேட்டா இந்த பிக் டேட்டா ஆர் அவைலபிள் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் என்ன, போட்டோவா இருக்கும், இமேஜா இருக்கும், வீடியோவா இருக்கும், மேப்ஸா இருக்கும், எனி டைப் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல தான் டேட்டா 90% ஆஃப் த டேட்டாஸ் இருக்கு. அப்ப இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு டெக்னாலஜிஸ், பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது இட்ஸ் ஸ்பீட் ஆஃப் டேட்டா கிரியேட்டட் அண்ட் மூவ்ஸ் அரௌண்ட் எவ்ரிடே. எவ்வளவு வேகமா டேட்டா ஜெனரேட் ஆகுது, எவ்வளவு வேகமா மூவ் ஆகுது டேட்டா, நம்மளை சுத்தி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வெலோசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி செகண்ட் 7000 ட்வீட்ஸ் இன் ட்விட்டர் அண்ட் ஆல்சோ 83,000 வீடியோஸ் வியூஸ் இன் யூடியூப் இன் அ செகண்ட். இன் அ மினிட் செவரல் மினிட்ஸ் ஆஃப் வீடியோ ஆர் அப்லோடட் இன் யூடியூப். எவ்ரி டே 200 மில்லியன் இமெயில்ஸ் ஆர் சென்ட் ஆர் ரிசீவ்ட். அப்ப வெலோசிட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது, டேட்டா ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ டேட்டாஸ் மூவ்ஸ். அப்ப இதை ஹேண்டில் பண்றதுக்கான டெக்னாலஜி தான் பிக் டேட்டா அப்படின்றோம். த ஃபோர்த் இஸ் வெராசிட்டி. வெராசிட்டி இஸ் நத்திங் பட் கிரெடிபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. இப்ப இட் இஸ் நாட் பாசிபிள் தட் ஆல் 100% ஆஃப் டேட்டா ஆர் கரெக்ட். அப்ப 100 நம்ம ஜெனரேட் ஆகிற எல்லா டேட்டாவும் கரெக்ட்னு சொல்ல முடியாது, அதுல டர்ட்டி டேட்டா இருக்கும். That can be removed before process. அப்படி process பண்ணாதான் the accuracy of the analysis depends on the veracity of the source data. நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி வர ரிசல்ட் நம்மளுடைய சோர்ஸ் டேட்டாவுடைய கன்சிஸ்டன்சியும் கிரெடிபிலிட்டியும் பொறுத்துதான் இருக்கு. இதுதான் வெராசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
The fifth one is volume. The volume is the potential value of big data is huge. அப்ப பிக் டேட்டாவுடைய பொட்டன்சியல் வேல்யூ ரொம்ப ஹியூஜா இருக்கு. பட் அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவைப்படுது. அப்படி அதை பண்ணல அப்படின்னா த டேட்டா இஸ் ஆல்சோ யூஸ்லெஸ். அப்ப இதுதான் வந்து ஃபைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. ஓகே, வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் வி ஆர் யூசிங் டு ஹேண்டில் தீஸ் பிக் டேட்டாஸ்? என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு? அப்ப என்னென்ன டெக்னாலஜி பொறுத்தளவு வந்து ஸ்டோரிங்க்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது. அதே மாதிரி அனலைசிங் ஆஃப் பிக் டேட்டாக்கு டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. அனலைசிங்லேயே பாத்தீங்கன்னா வந்து ஆபரேஷனல் டேட்டாபேஸ் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. அதே மாதிரி பேட்ச் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. இப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் மோஸ்ட் ஃபேமஸ் டெக்னாலஜிஸ் அவைலபிள் டு ஹேண்டில் த பிக் டேட்டா? ஒன் இஸ் ஹடூப். ஹடூப் பண்றது அப்பாச்சியோடது. அப்பாச்சி ஹடூப் is a main open source software framework to handle the big data. The another famous for operational big data is MongoDB. MongoDB is basically a NoSQL database. It's also document oriented database. The third one is Apache Spark. This is also open source framework to handle the big data. And the one more famous technology is called Apache Cassandra. This is also a NoSQL DBMS.